சிவன் தமிழகத்திற்கு முதல் முதலாக காலடி வைத்த இடம் இந்த பருவதமலை. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 4,560 அடிக்கு உயரத்துல மல்லிகார்ஜுனும் பிரம்மாவிகை அம்மன் கோயிலும் இருக்கு. பருவதமலை மலை உச்சில இருக்கிற மல்லிகார்ஜுனை பாக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு, ஒன்னு கடலாடி, இன்னொன்னு தென்மாதி மங்கலம். நீங்க முதல் முறையாக இந்த பருவதமலைக்கு வர மாதிரி இருந்தா தென்மாதி மங்கலம் வழியா வந்தா என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன கோவில் இருக்கு எல்லாத்தையும் விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த டிராவல் விஜயை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தென்மாதி மங்கலம் வழியா வந்தா ஒரு அழகான ஒரு சிவலிங்கம், முத்ராஜால உருவாக்கப்பட்ட ஒரு சிவலிங்கமும் இருக்கும். அது பக்கத்திலே ஒரு விநாயகர், அழகான ஒரு விநாயகர் இருக்கு. அந்த வழியை நடந்து வரும்போது சப்தமுனினா ஒரு 7 முனியப்பன் சிலையும் இருக்கு. அது இல்லாமல் ஒரு பச்சையம்மன்னா அம்மன்லேயே 17 அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் இந்த பச்சையம்மன். அதை தான் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நீங்கள் பைக்கு காரில் எடுத்துதான் இங்கே தான் பார்க் பண்ணணும். அதை நம்ம பார்க்குறது வந்து சஞ்சீவகிரி மலை அப்படின்னு சொன்னால் மலையின் அடிவாரம் தான். இந்த இருக்கிற ஆஞ்சநேயர் தான் மலையை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு துளி விழுந்த இடம் தான் இந்த பருவத மலை. அதுதான் பருவதகிரின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா, ஒரு கையில் வந்து தண்டாயுதம், ஒரு கையிலையும் மலையும் தூக்கிட்டு வந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு சிலையாக இருக்கார் சஞ்சீவகிரி ஆஞ்சநேயர் ஆலயம். இதை பார்த்துட்டு அந்த வழியை நடந்து வரும்போது ஒரு வீரபத்ரசாமி, வீரபத்ரனா எதுக்குன்னா ஃபஸ்ட்டு முதல் காவலன், அது சிவனோட ஒரு அவதாரம் தான் இந்த வீரபத்ரசாமி. அதையும் பார்த்துட்டு அது பக்கத்தில் அழகான ஒரு சிவலிங்கமும் இருக்குது, அந்த காலத்து பழைய சிவலிங்கம். அது இல்லாமல் வனதுர்கை அம்மன், வனத்தை பாதுகாக்கிற அம்மன் வந்து வனதுர்கை அம்மன். இந்த தென்மாதிமங்கலம் வழியாக வந்தால் நிறையா வழி இருக்குது. ஒன்று வந்து படிக்கட்டு வழியாக வரும்போது ஒரு பழைய அந்த காலத்து சித்தர்கள் வழிபட்ட ஒரு சிவலிங்கமும் இருக்குது மிக ஒரு குகைக்குள்ள. அது இல்லாமல் நன்னன் குறுநில மன்னனால் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்டைக்கு உள்ள ஒரு சிவனை வச்சு வழிபட்டு இருக்காங்க. இதுதான் இதோட சிறப்பு. இது வந்து 3 நூற்றாண்டுலேருந்தே வழிபட்டுட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து படிக்கட்டு பாதை, கம்பி பாதை, கடல் முடான பாதை, அடுத்து கம்பி பாதை. அந்த கம்பி பாதையை முடிஞ்ச உடனே அழகான ஒரு சிவலிங்கம் ஒற்றைக்கல் அப்படியே உருவாக்கியிருக்க சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு செங்குத்தாக இருக்கிற கடப்பாறைப்பாதை, தண்டவளப்பாதை, ஏணிப்பாதை, ஆகாய்ப்பாதை, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த வழியாக வந்தோங்கன்னா. இது வந்து திருப்பி நம்ம இறங்குறதே வந்து வேறு வழி இருக்குது இறங்கிறதுக்கு. ஆனால் ஏறும்போது வந்து ரொம்ப ஆபத்தான மிக செங்குத்தான பாதையெல்லாம் இருக்குது, ஆகாயப்பாதை, இது மாதிரி நிறைய பாதை இருக்குது. இந்த பாதையெல்லாம் கடந்து மேலே போனால் சிவன் அழகாக அப்படியே மல்லிகார்ஜுனர் சிலையை பார்க்குறதுக்கு நம்ம கையாலேயே திருநீர் அபிஷேகம் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்கட்டும். இந்த திருநீருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுத்து வைக்கணும். எந்த கோயிலையும் நம்ம கையால் திருநீருக்கு அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, அதையும் பண்ணிவிட்டு அது பக்கத்திலே இருக்கிற ஒரு அம்மன் சிலையும் நம்ம வணங்கிட்டு இந்த கோயில் நல்லா இறங்கிட்டு பார்த்து இறங்கும் போது வந்து கடலாடி வழியாக நம்ம இறங்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம் அந்த வழி எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இந்த டிராவல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மல்லிகார்ஜுனன் பிரம்மாவிகையும் நல்லா சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த கோயிலை ஒரு சுற்றிட்டு வரணும். ஏன்னா ரிட்டன் போகக்கூடாது, எல்லோரும் ரிட்டன் போகிறாங்க, அப்படி போகக்கூடாது. இந்த கோயிலை வந்து ஒரு சுற்றிட்டு தான் நாம் போகணும். பருவதமலை மல்லிகார்ஜுனை வந்து சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிட்டோம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல. இங்கே வந்து நம்ம குரூப்பு, நம்ம கேங், இதில் நிறைய பேர் யூடியூபர்லாம் இருக்காங்க, நம்மளுக்கு நிறைய புது புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்காங்க இந்த ட்ரிப்பில், சரிங்களா. இது ட்ரெக்கிங் போகலாமான்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி, இது வந்து 4வது ட்ரெக்கிங், 5வது ட்ரெக்கிங், அது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு சேஃபாக செக்யூரிட்டாக நம்மளை பார்த்து பத்திரமாக கூப்பிட்டு போயிட்டு பத்திரமாக கூப்பிட்டு வருவாங்க. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க, பெரிய வயசும் இருக்காங்க, சின்ன வயசும் இருக்காங்க, சரிங்களா. இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக இவங்களை கவர் பண்ணிவிட்டு நம்ம இறங்கும் போது வந்து கடலாடி வழியாக இறங்க போகிறோம். அதனோட வீடியோ இறங்க எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் இப்போ வந்து இந்த வீடியோ மல்லிகார்ஜுன அந்த கோட்டை இருக்குல்ல, மல்லிகார்ஜுன கோட்டைன்னு தான் சொல்லுவேன். அந்த கருவறி நல்லா சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இயற்கையை அப்படியே சுற்றி பார்த்தா வேறு ஒரு தரமான இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வயிறு பசிக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அன்னதான மடமும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தியா, ஸ்ரீ மகான் மௌன யோகி விட்டுபானந்தர் குருஜி அவர் தங்கி இந்த இடம் தான் உள்ளே இருக்குது. அதை பார்க்குறதுக்கு நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே போனால் சில கட்டுப்பாடு வழிமுறைகள் எல்லாமே கடைப்பிடிச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த 3வது டைம் இந்த பருவதமலைக்கு நான் வந்திருக்கேன். உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே அன்னதானம் போடுவாங்களே, அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அம்மன் சிலையை வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதான் ராஜலட்சுமி, அதோட சன்னதியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே வந்து இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது, நம்ம வந்து ஷர்ட்டு பனியல் இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும், சரிங்களா. ஜென்ஸுக்கு இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற ஒரு குகைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். அந்த குகைக்குள்ளே யார் இருக்கிறதுனா ராஜர் ராஜேஸ்வரி அப்படின்ட்டு ஒரு அம்மன் சிலை இருக்குது. அதை பார்க்குறோங்க, ராஜ ராஜேஸ்வரி அம்மன் சிலை இருக்கா. உள்ளே ஒரு அழகான ஒரு குகை, சின்ன குகை,
இதுக்குள்ளே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. ஷர்ட்டெல்லாம் கழுத்திட்டு தான் வரணும், பனில் ஷர்ட் இதெல்லாம் அலோடு இல்லை இந்த கோயிலில். அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்குறங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே சரிய நிறைய தியானம் செஞ்ச சிவனோட ஃபோட்டோ, நிறைய சித்தர்கள், அவங்களெல்லாம் அந்த காலத்து சித்தர்கள் எல்லாமே இருக்குது. உள்ளே பார்க்குற அம்மன் சிலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, ராஜ ராஜேஸ்வரி அவரோட சிலை நம்ம உள்ளே இருக்குது, சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வடிவத்தில் தான் அந்த விட்டோபானந்தர் வந்து காய்ச்சலிக்கிறார் அப்படின்ட்டு இங்கே நிறைய பேரோட நம்பப்படுகிறது. அது இல்லாமல் நைட் டைமில் வந்து இந்த அதுக்கிட்ட மூக்குத்தியோட லைட் எரியும், பல அதிசயங்கள் வந்து நைட்டில் வந்து நடக்குன்றாங்க. ஒரு பாறைக்கு கீழே தான் இருக்குது பாரு, மிகப்பெரிய ஒரு பாறை, அதுக்கு கீழே இந்த ஒரு அம்மன் குகை சிலை வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி செதுக்கியிருக்காங்க, அதுவும் 4,560 அடிக்கு மேலே இது மாதிரி ஒரு குகைக்குள்ளே ஒரு அழகான ஒரு சிலை, பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ தத்துருமா, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இவர் தான் அவர் விட்டோபானந்தார், அவர் தான் அந்த குருஜி. இதை பார்க்குறோம் பார்த்தீங்களா, மகன் மௌன யோகி விட்டோபானந்தார். இதெல்லாமே பார்த்துட்டு இவரோட சிலையை நீங்கள் பார்க்கணும் இல்லை, அவரோட ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம காட்ட போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அம்மன் சிலையை நம்ம அப்படியே கிட்ட போயிட்டு வீடியோ எடுத்துருக்கோம். இங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அலோடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கேட்டு தான் வீடியோ எடுக்கிறோம், கேட்காம வீடியோ எடுத்தால் கூட ப்ராப்ளம். இங்கே இருக்கிற நாம் அங்கே இருக்கிற வழிபட்டவங்கள்ட்ட நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் எடுக்கிறோம். அதை பார்த்துட்டு இங்கே விட்டோபானந்தர் தங்கிய இடம், அவர் மௌன தியானம் செஞ்சுருக்கு, அவரோட ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியுங்களா. அவர் வந்து 22 வருஷமாக யார்கிட்டையுமே பேசாமல் இருந்தார், மேலே வந்து 16 வருஷமும் கீழே 6 வருஷமும் யார்கிட்டையுமே பேசலை. அவர் ஏதாவது பேசணும்னு நினச்சா கையில் லெட்டரில் தான் எழுதுவாராம், அது மாதிரி தான் அவர் பேச முடியும். அதோட அவரோட வழிபாடு அப்படி 22 வருஷம் மௌனமாக இருந்தார், அதனால் அவர் மௌன யோகின்ட்டு இங்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவரும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, பண்ணியிருக்காரு. அவர் இதை பார்த்துட்டு இதுக்கு கீழே அவர் சொல்கிறாரு, இதுக்கு கீழே வந்து அவரோட ஆசிரமம் இருக்குது, அவரோட சமாதி ஜீவ சமாதியும் இருக்குது. அதெல்லாம் போகும்போது கடலாடு வழியாக போனால் நம்ம பார்க்கலாம். நான் சொன்னாங்களே கடலாடு வழியாக நம்ம இறங்க போகிறோன்ட்டு, அப்படி இறங்கும் போது தான் அவரோட ஜீவ சமாதி இருக்கிற இடத்த நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட ஜீவ சமாதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம காட்ட போகிறோம். ஜீவ சமாதினா நல்லது, நம்மளுக்கு நிறையா பிடிக்கும், அது மாதிரி ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம், வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா அவர் வழிபட்ட இடம், இங்கே தான் அவர் வந்து தியானத்தில் இருந்தார். 22 வருஷம் யார்கிட்டையுமே பேசாமல் ஒரு மனசுனால் இருக்க முடியுமானு அப்படின்னு நினச்சா இவர் இருந்திருக்கார், விட்டோபானந்தார். அதான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. கேட்ட வரத்தையும் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்குறது தான் இந்த மல்லிகார்ஜுனர், இந்த சிவன் பக்தர். பேசாமலேயே இறந்து போயிருக்கார் 22 வருஷமாக, அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காரு. அவரோட ஜீவசமாதி வந்து கீழே இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த பர்வதமலையை வந்து தென் கைலாயம் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த நாம் எப்படி கொல்லிமலை, சுருளகிரி, பொதிகை, வில்லிங்கிரி, சதுரகிரி அப்படி பேர் போன பல மலை இருக்குது, அதுக்கு சிறப்பான ஒரு மலையும் இந்த பர்வதகிரி. நம்மளுக்கு இந்த தியானம் இது எல்லாமே சாமியெலாம் கும்பிட்டு பின்னாடி நம்மளுக்கு சாப்பாடு, சிறப்பான ஒரு கஞ்சி ஊறுகாய் சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொடி, நந்தி கொடி இருக்குல்ல, இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துட்டோம். ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இறங்கும் போது ஒரு தண்டவாள பாதை மாதிரி ஒன்று இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதை, லிஃப்ட் மாதிரி அப்படி இறங்கி வரோம். அதெல்லாம் சேஃபாக, இங்கே வந்து கொஞ்சம் குரங்கு வந்து ஜாஸ்தி அதிகமாக தான் இருக்கும், நீங்கள் பார்த்து சேஃப்டியாக தான் இருக்குது. ஸ்நாக்ஸ் இருந்தால் செஞ்சு விட்டுரும் இந்த குரங்கு பார்த்து. இப்போ வந்து இந்த பருவதமலையில் வந்து ரெண்டு செங்குத்தான ஒரு பாறை இருக்குது, நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அந்த பாதை முடிந்த பின்னு நம்ம அப்படியே கீழே இறங்கி வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதாள சுனை இருக்குது. இந்த பாதாள சுனை வந்து அந்த காலத்துலேயே இருந்திருக்கு, அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பாறையே குடைஞ்சி மிகப்பெரிய ஒரு சுனை. இதை நம்ம காட்டுறோம் பாருங்கள், எதுவும் அமானுஷம். அந்த காலத்தில் பேய்ப்படலாம் இருக்குல்ல, உள்ளே இருந்து பெரிய பறவைகள் பேய்களாக வர மாதிரி, அது மாதிரி ஒரு கிணறு சுனைகளாக இருக்குது. இந்த சுனையிலிருந்து வர தண்ணியை நம்ம குடிச்சிங்கன்னா தீராத நோயை எல்லாமே தீர்க்குன்ட்டு சகல நோயை தீர்க்கும் பாதாள சுனை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, யாரும் இந்த பிளேஸ்க்கு போக வேணாம். ஏன்னா இந்த பருவதமலையில் இருக்குது இது மாதிரி ஒரு மிகப்பெரிய சுனை. யாருக்கும் நிறைய பேருக்கு இந்த சுனை வந்து தெரியாமல் இருக்கும், இதை வந்து தெரிஞ்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் உள்ளே யாரும் போக வேணாம், போனால் மரணம்தான், அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம இறங்கும் போது வேறு வழியாக இறங்கணும். ஏறும் போது அந்த படிக்கட்டு, நம்ம ஏணி பாதை, செங்குத்தான பாதையெல்லாம் ஏறணும்ல, அதே இறங்கும் போது அதோட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இறங்கும் போது. இங்கே வந்து எல்லோரும் குச்சியோடு எடுத்துகிட்டு போகிறாருல்ல, ஏன் தெரியுங்களா, இங்கே வந்து குரங்கு அதிகமாக இருக்குது. நம்ம வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனாலும் பிரச்சனை,
ஏன்னா தண்ணி நம்பிக்கே இல்லை இவ்வளோ தூரத்தில். ஆனால் இங்கே தண்ணி பாட்டில் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க, உண்மையாக சொன்னால் சேல்ஸ் பண்ணுறாங்க. ரேட் எத்தனை மடங்கு? 3 மடங்கு 4 மடங்கு அதிகம். 20 ரூபா வாட்டர் பாட்டில் இங்கே வந்து 100 ரூபான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ வெயிட்லேருந்து தூக்கிட்டு வந்து நம்மளை சேல்ஸ் பண்ணுறதால ஓகே தான். நம்ம இந்த பாதை இறங்குறத வந்து நம்ம எப்படி இறங்குறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதை வந்து நம்ம வீடியோ ஃபுல்லாக காட்ச் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நாராயணன் இறங்கியிருக்காரு, குமரேசன் அண்ணா, அப்படியே ஒவ்வொருத்தராக இறங்கிட்டே இருக்கார் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. நம்மளுக்கு முன்னாடி வந்த லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பாதை. மிக செங்குத்தான பாதை, கொஞ்சம் மிஸ் ஆனால் மரணம் தான். அது மாதிரி ஒரு பிளேஸில் தான் நம்ம இறங்க போகிறோம். நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க பார்க்குறோமா. இது அப்படியே செங்குத்தாக இருக்குது இந்த பாறை. இதில் இது மாதிரிலாம் படிக்கட்டு வச்சு மக்கள் ஞானிகள்லாம் சொல்ல முடியாது, இது மாதிரி வழிபட்ட இந்த வழியெல்லாம் ரெடி பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி பல பேர் இந்த மலைக்கு வராங்க. அதுவும் இது இல்லாமல் நைட்டில் வந்து இங்கே ஸ்டே பண்ணி காலையில் எழுந்து போனால் உங்களுக்கு இருக்கிற நோய் எல்லாமே தீர்க்கணும் அதுவும் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற இயற்கையான காற்று சுவாசித்தா இந்த இந்த மலையை சுற்றி ஒரு 55 ஏக்கரோ எவ்வளோ இருக்குது, இந்த மலையில் இருக்கிற காற்று எல்லாமே நம்ம சுவாசித்தா நம்ம நோய் எல்லாமே தீருமா. இப்போ வந்து நம்ம இறங்கி போகிறது வந்து கடலாடி வழியை. கடலாடி வழியை இறங்கிறதுக்கு முன்னாடி கடைசி 2 வழி மட்டும்தான், அந்த கடமுடான பாதை படிக்கட்டு பாதைக்கு முன்னாடி பிரியும், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்க்குறேன் பார்த்தியா, ஒன்று வந்து ரைட் சைடு போகிறது கடலாடி, லெஃப்ட் சைடு போகிறது வந்து தென்மாதிமங்கலம். தென்மாதிமங்கலம் வழியாக தான் நம்ம ஏறி வந்தோம். இப்போ இறங்குறது வந்து கடலாடி. கடலாடி வழியாக நம்ம எப்படி இறங்குறத வந்து நம்ம ஃபஸ்ட் டைம், இதை வந்து 3 டைம் நான் வந்து இந்த பருவதமலைக்கு வந்திருக்கோம். இறங்குறது வந்து ஒரே ஃபஸ்ட் டைம் தான் இந்த கடலாடி வழியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இறங்குறோம். நீங்கள் தனியாக இறங்கினீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா அடர்ந்த காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் உள்ளே வந்து எந்த வசதியும் இருக்காது, தண்ணி வசதி எதுவுமே இருக்காது. அதிக பேர் இது வழியாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க, யாருன்னா தெரிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க. தெரியாதவங்க இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம். அப்படி வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் பார்த்தீங்களா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லைனாக வராங்க பார்த்தீங்களா. விஜய்குமார், அவரோட சதீஷ், குமரேசன், நாராயண, ரஞ்சித், நிறைய பேர், புது புது ஒரு அண்ணா ஒரு அக்கா, தமிழரசி அக்கா அப்படின்ட்டு நிறைய பேர், சக்திவேல் அண்ணா, ராஜ்குமார் அண்ணா, நிறைய பேர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே இதில் வந்து கவர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம புது ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஃபஸ்ட் டைம் இவங்களெல்லாம் இந்த அண்ணாக்களெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற போகிறோம். இந்த அம்மாவும் சரிங்களா, நம்மளுக்கு இது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க, அதுக்கு மிக்க நன்றி. இந்த ட்ராவல் ட்ரெக்கிங் போகலாமான்ற குரூப்புக்கு சரிங்களா. அப்படி நம்ம இறங்கி போகும்போது இந்த வழி என்னென்ன இருக்குன்றனா, நாம் வந்ததுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் செம்ம மழை பெஞ்சிச்சு. பெஞ்ச மழையில் எப்படி அறுத்துட்டு போயிருக்கு, எவ்வளோ தண்ணி, நம்ம நடந்து போகிற பாதை அவ்வளோ கடமுடான்னு இருந்திருக்கு. நார்மலாக ஃபஸ்ட்டு இருந்திருக்கு, இப்போ மழை பெஞ்சதால் ரொம்ப அறுத்துட்டு போயிருக்கு. ஆனால் இங்கே போகும்போது பச்சை பசேன்னு. நம்ம இதுக்கு முன்னாடி போனோங்கள்ல பெருமாள் முடி மேல்முடி இது மாதிரிலாம், அதே மாதிரி பச்சை பசேன்னு ஒரு காட்டுக்குள்ளே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே எதுவுமே அனிமல்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது சின்ன சின்ன அனிமல்ஸ் தான் இருக்குது, இங்கே யானை கூட எதுவும் இல்லை. நார்மலாக இந்த வனப்பகுதியில் வந்து எதுவுமே இல்லை, குரங்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஓய்வு எடுக்க நேரம், இங்கே மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குது. நம்மளுக்கு விஜய் என்ன ஏதோ ஸ்பீச் பண்ணுறாரு, ஓகே இந்த ட்ரெக்கிங் வந்து நல்லா கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ட்ரெக்கிங் போகும்போது, நடந்து போகும்போது கீழே அப்படியே பள்ளத்தில் ரொம்ப தூரம் நடந்து படிக்கட்டில் இறங்கியிருந்தால் கூட சீக்கிரம் இறங்கி போயிருக்கலாம், அது மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஏன்னா நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம், ரொம்ப தூரம் நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமான. நம்ம வந்து இறங்கும் போது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக நம்ம இறங்கணும், அதனால் எந்த ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இந்த கல்லெல்லாம் அப்படியே அறுத்துட்டு போயிருக்கு பார்த்தீங்களா, மண்ணெல்லாம் அறுத்துட்டு போயிட்டு அந்த கல் மட்டும்தான் இருக்குது, அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. வெற்றிகரமாக கடலாடி வழியே நம்ம இறங்கிட்டோம். அப்படி இறங்கும் போது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கம் நம்மளுக்கு உயரத்துக்கும் மேலே மண் இருக்குது, நடுவில் மட்டும் இந்த மலை வந்து அடிச்சுட்டு வந்து ஓடை இருக்குல்ல, அது மாதிரி ஓடையில் தான் நம்ம நடந்து வரோம். ஆனால் இங்கே வந்த பாரு ஈக்காக்கா கூட இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா இந்த வழியை வரது கொஞ்சம் டேஞ்சர், யாராவது வந்து உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியல் ஃபோன் எது போடுங்கனாலும் இங்கே தெரியாது, தனியாக வராதிங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் வாங்க ட்ரை பண்ணுங்கள், உண்மையாக சொன்னால் கடலாடி வழியாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை நோன்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு 2 பேர் 3 பேர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நடந்து வந்த பாதையை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள். அது இல்லாமல் நம்ம போகிற பாதை எல்லாமே இப்படி தான் இருக்கும், 2 பக்கமும் அந்த ரெட் மண்ணால் இருக்கும். நடந்து போகிறத நம்ம உள்ளே போகிறது மட்டும் சின்ன வழி, எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ படத்தில் நடந்து போகிற ஒரு சுரங்க பாதைக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்படியே இதே மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டர் இந்நேரம் நம்ம என்ன இருந்தோம்னா தென்மாதிமங்கலம் பஸ் ஸ்டாப்புக்கே போயிருக்கலாம், அவ்வளோ தூரம் இருக்குது. அப்படி வந்த பாதை தான் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவேன்
ஸ்ரீ மல்லிகார்ஜுனா பிரம்மாம்பிகை கோயிலை வந்து நல்ல சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே வந்து ஒரு சிவலிங்கத்தை நம்ம பாருங்கள், சிவலிங்கம் இருக்குது, விநாயகர் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஒரு கற்பூரம் ஏற்றி இந்த பயணம் நல்லா முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சி எல்லாரையும் வாழ்த்திட்டு எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நடந்து போகும்போது தான் விட்டோபானந்தரோட ஆசிரமம் இருக்குது. இங்கே அவர் தான், அவரோட சன்னதி இருக்குது, அவரோட ஜீவ சமாதி உள்ளே இருக்குது. உள்ளே போய் நம்ம கேட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாரு, விட்டோபானந்தர் பக்தர்கள் அன்பான வேண்டுகோள். இங்கே வந்து சொல்லியிருக்காங்க சின்னதாக இருக்குது, அதை பார்த்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே சேஃபாக இருக்கணும், சரிங்களா. இது அவரோட ஜீவ சமாதி, அவரை இறந்த இடம், அவரோட சமாதி வந்து உள்ளே இருக்குது. அவர் சமாதின்னு சொன்னால் அவரை இறந்த இடம், அவரோட உடல் வந்து கீழே வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவரோட சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. 1954 ஆனி மாதம் பிறந்தார், 36 வயதில் அவர் இருந்திருக்கார். அதை பற்றி அவரோட ஃபுல் ஹிஸ்ட்ரியில் இதில் இருக்குது, தேவைக்கிறவங்க படிச்சுக்காங்க, சரிங்களா. அடுத்து இந்த கோயிலில் யாரும் அதிக பேர் வரமாட்டாங்க போல. இந்த கடலாடி வழியாக அதிக பேர் இறங்காதால் நம்ம இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்க்குறோம். உள்ளே வந்து அப்புறமா கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னான் விட்டோபானந்த குருஜி. கடலாடி வழியாக உள்ளே போய் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஒரு சிவலிங்கம் தான், ஏண்டா சிவலிங்கம் இருக்குதுன்னு அவங்களும் நான் கேட்கும் போது சிவலிங்கம் தானே வச்சு வழிபட்டுருக்காங்க. சிவலிங்கத்துக்கு கீழே அவரோட ஜீவ சமாதி இருக்குது, அவரோட இறந்த உடல், அந்த உடலை வச்சு தான், அதுக்கு மேலே தான் இந்த சிவலிங்கம் வச்சு வழிபட்டுருக்காங்க. அதுதான் விட்டோபானந்தோட சிவலிங்கம், மௌன யோகி குருஜி. இங்கே பாருங்கள், பருவதமலை மகான் மௌன யோகி குருஜி, பார்த்துக்காங்க. அவரோட சிலை இங்கே தான் இருக்குது. இந்த கடலாடி வழியாக வந்தால் இதை நம்ம பார்க்க முடியும், இது ஒன்று தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அது ஓகேவா, இங்கே ஒரு அம்மன் சிலை இருக்குது, அம்மன் சிலையும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்குறோம். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பார்த்துடலாம். இங்கே ஏறும் போது இறங்கும் போது எல்லா பிளேஸும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நான் பருவதமலைக்கு போனால் அதுவும் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல், பை பை, சே யூ.